வணக்கம் நண்பர்களே. ஆங்கில வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. தினசரி செய்தித்தாளில் வர்ற ஆங்கில வார்த்தைகள், அதுக்கான தமிழ் அர்த்தம், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்றைக்கி வந்த செய்திகள் என்னென்ன அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் வந்திருக்கிற செய்தி, மக்கள் நீதி மய்யம் நடிகர் கமல்ஹாசன் நடத்துகிற கட்சியினுடைய பொருளாளர் வீட்டில் அவர்கிட்ட வருமான வரி சோதனை பண்ணியிருக்காங்க. அதில் அவருக்கு வருமானத்துக்கு மீறியே 11 கோடி ரூபாய் பணம் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அதை ட்விட்டர்லலாம் கண்டிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு புது கட்சி, இந்த புது கட்சி ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லாம் நிறைய கொள்ளையடிச்சிட்டாங்கங்கிறது தானே வராங்க, அப்போ இவங்களாவது சரியாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை சொல்கிற வரி பாருங்கள். திஸ் இஸ் லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ பார்ட்டி தட் கிளைம்ஸ் டு பி இந்த ஃப்ரே ஃபார் கிளீனிங் அப் கரப்ஷன். கிளீனிங் அப்னால் சுத்தப்படுத்துறது உங்களுக்கு தெரியும், கரப்ஷன்னா ஊழல். அப்போ ஃப்ரே அப்படின்னா ஊழலை நாங்கள் ஒழிப்போன்னு சொல்கிற போட்டியில் நிற்கிற கட்சி. அப்போ ஃப்ரே அப்படின்னா போட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, பாரதிய ஜனதா கட்சியில் அதனுடைய மாநில துணைத்தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறவர் அவருடைய வேட்புமனுவை இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கார். அப்படி தாக்கல் பண்ண போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செய்தித்தாளில் கொடுத்துருக்குறாங்க. என்ன நடந்துச்சுங்கிறது பாருங்கள். இப்போது அவர் போயிருக்கிறார், என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். பிஜேபி ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட் அண்ணாமலை அலாங் வித் பெங்களூரு சவுத் எம்பி தேஜஸ்வி சூர்யா அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எம்ஆர் விஜயபாஸ்கர், மூணு பேர் போயிருக்காங்க. அப்போ மூணு பேர் போனாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபைல்டு நாமினேஷன் டு கண்டெஸ்ட் ஃப்ரம் அரவக்குறிச்சி ஆன் தேர்ஸ்டே. அப்புறமா அப்போ அந்த மூணு பேரும் தி ட்ரியோ அப்படின்னா மூணு பேர், தி ட்ரியோ வேர் ஸ்டாப் பை தி போலீஸ் ஃப்ரம் என்டரிங் தி ப்ரெமிசஸ். எதுக்காகவா அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க, காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. எதுக்காக தடுத்து நிறுத்திட்டாங்களாம், அவங்க முகக்கவசம் அணியலை. இப்போ கொரோனா பரவுதுங்கிறதுக்காக முகக்கவசம் அணியணும்னு சொன்னது அவங்க அணியலை அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் அவங்களோட சட்டப்பையிலிருந்து எடுத்து அந்த முகக்கவசம் மாஸ்க்கை போட்டுக்கிட்டாங்க. இதை சொல்கிற வார்த்தையை பாருங்கள், லேட்டர் அலவுட் டு என்டர் ஒன்லி ஆஃப்டர் தி ஃபிஷ் டவுட். இங்கே பாருங்கள், ஃபிஷ் டவுட் மாஸ்க் ஃப்ரம் பாக்கெட்ஸ், அவங்க பையிலிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஃபிஷ் அவுட், மீன் வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி, தண்ணியிலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி, பாக்கெட்லேருந்து மாஸ்க் வெளியில் வருது அப்படிங்கிறது சொல்கிறது. அதே நேரத்தில் அந்த இடத்துல தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் ஸ்டேட் பிரசிடெண்ட் ஐயா கண்ணு அப்படிங்கிறவங்களும் அங்கே போயிருக்காங்க. அவங்க அங்கே போகும்போது அவங்களையும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏன் அவங்கள தடுத்து நிறுத்தி கைது பண்ணியிருக்காங்க, ஏன் கைது பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து முழுசாக ஆடை அணிஞ்சிட்டு வரலையாம், அரைவிங் ஹாஃப் நேக்கட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த நேக்கட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிர்வாணம் அப்படின்னு பேர். அப்போ வேட்டி மட்டும் கட்டிகிட்டு வர்றது, சட்டை போடாமல் வர்றது, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஹாஃப் நேக்கட் அப்படின்னு பேர். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ அரை நிர்வாணம் அப்படிங்கிறதுக்கு ஹாஃப் நேக்கட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, ஏன் இப்படி நாங்கள் அரை நிர்வாணமாக வந்தோன்னா, எங்களுடைய விவசாயிகள் கோரிக்கை எதையுமே பிரதமர் ஏற்கலை, நாங்கள் அவரை எதிர்த்து வாரணாசியில் அவர் போட்டியிடும் போது நாங்கள் நிற்கலாம்னு நினச்சோம், ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து எங்ககிட்ட உறுதிமொழி கொடுத்தாங்க, எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கிறேன்னு சொன்னாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாருங்க பாங்க, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அஷூர்ட் தட் ஹி வுட் அட்ரஸ் அவர் டிமாண்ட்ஸ். அப்போ அட்ரஸிங் அவர் டிமாண்ட்ஸ் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கிறது, கவனித்து பார்க்குறது, அட்ரஸ் இல்லை அட்ரஸிங் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க அதை பண்ணலை, அதனால தான் நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து நம்ம அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு செய்தி, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இன் குடியாத்தம் அப்படிங்கிறது. குடியாத்தத்தில் ஒரு நாலு பேரை பற்றி இந்த செய்தி பேசுது. என்னென்னா, குடியாத்தம் தொகுதியில் நிற்கிற நாலு பேருமே பெண்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, நாலு கட்சியிலேருந்து நிறுத்திருக்காங்க. நாலு கட்சியிலேருந்துமே பெண்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அந்த செய்தியில் நாலு பேர்ட்டையுமே பேட்டி எடுத்து போட்டுக்கிறாங்க. கடைசியாக அந்த செய்தியில் என்ன பேசுகிறாங்கன்னா, கலையேந்திரி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது, த லாயர் இஸ் டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் ஹியர். அதாவது டெஸ்டிங் தி வாட்டர்ஸ்னால் என்ன தெரியுமா, முதல் தடவையாக தன்னைத்தானே சோதிச்சு பார்க்குறது. டெஸ்டிங் ஐ டெஸ்டிங் தி வாட்டர் அப்படின்னா நான் போய் முதல் முயற்சி எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். டெஸ்டிங் தி வாட்டர்ஸ் ஹியர் ஹோப்பிங் டு கெட் எலெக்டட் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதே மாதிரி அன்றாட செய்திகள்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்த செய்திக்கு போகலாம். வில் கொளத்தூர் பிகம் சிஎம் சீட் அப்படிங்கிறது. அப்போ கொளத்தூர் பிகம் சிஎம் சீட்டுனா, கொளத்தூரில் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் வந்து நிற்கிறாங்க. அப்போ அவங்க நிற்கிறதுல இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, கொளத்தூரில் அவங்கள எதிர்த்து ஆதி ராஜாராம்னு ஒருத்தர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து நிற்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடியே நின்றுக்கிறார். எப்போ 2006 மு க ஸ்டாலின் அதே 1000 விளக்கு தொகுதியில் நின்றுக்கிறாரு. அப்போது லாஸ்ட் பை அ மியர்
2468 ஓட்ஸ். மியர் அப்படின்னா வெறுமனே அப்படின்னு அர்த்தம். நம்ம பல நேரங்களில் இதுக்கு ஒன்லி ஒன்லின்னு சொல்லியிருப்போம், இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. வெறுமனே அப்படின்னு சொல்லணும்னா மியர் 2468 ஓட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 2006 ஸ்டாலின் வந்து இவ்வளோ பெரிய தலைவர் இல்லை, ஏன்னா அவர் கட்சி தலைவரெல்லாம் ஆகலை அப்போ. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது, ஸ்டாலின் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய தலைவர் ஆகிட்டார்ல. ஸ்டாலின் அதுக்கு இவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள், ஸ்டாலின் இஸ் நவ் தி டிஎம்கே பிரசிடெண்ட் வித் த டவரிங் இமேஜ். இப்போ டவர்னால் உங்களுக்கு தெரியும்ல, கோபுரம். அந்த அளவு பெரிய தலைவர் ஆகிட்டார். இப்போ எதிர்த்து நிற்கிறவர் அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இடத்துலேயே நிற்கிறார், ஆனால் இவர் கொஞ்சம் பெரிய தலைவர் ஆகிட்டார். அப்போ பெரிய ஆளாயிட்டாங்க, அவங்க பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் வித் த டவரிங் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தினசரி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இல்லை செய்தித்தாளில் வர்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக நம்மளுடைய ஆங்கில வார்த்தைகள் நிறைய நம்ம பயன்படுத்துறதுக்கு பழகலாம். இது வரைக்கும் இந்த காணொளியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.